வெல்கம் டு ஆண்டர்கான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் தியாக் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். இலங்கையில அதிபர் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைக்கு பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கிறது. ஜேவிபி கட்சி ஆட்சி பிடித்திருக்கிறது. அந்த இடையில வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததற்கு பிறகே கூட ஜேவிபிக்கு ஒரு பெரிய ஆதரவு இருப்பதாக செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. அதை ஒட்டி இப்போ நடைபெற்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 52% வாக்குகளை பெற்று ஜேவிபியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க தோழர் இந்த மாற்றத்தை? இது எதிர்பார்த்த ஒரு மாற்றம். ஏன்னா தொடர்ந்து கருத்து கணிப்புகள் இப்படித்தான் சொன்னச்சு. அறகலையா போராட்டத்தினுடைய நேர் விளைவு தான் இந்த தேர்தல் முடிவு. அறகலையா போராட்டத்தின் போது அவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தை மட்டும் எதிர்க்கல, அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்று கேட்டார்கள். இப்ப என்ன அர்த்தம்? சிங்கள ஆளுங்கட்சிகளாக இதுவரை இருந்திருக்கிற எல்லா கட்சிகளையும் எதிர்த்துதான் அந்த போராட்டமே நடைபெற்றது. எனவே அதில் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராதது இடதுசாரி கட்சி மட்டும்தான். இடதுசாரி கட்சிகள் கூட்டணியிலாம் இருந்திருக்கிறாங்க. இதே அனுரகுமார் திசநாயக்கா சந்திரிகா அமைச்சரவையில் கூட இடம்பெற்றவர் தான். கடந்த காலத்தில் அதே போல சினிமா பண்டார நாயக்கா அமைச்சரவையில் இடதுசாரிகள் இருந்தாங்க. ஆனால் நேரடியாக ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் பதவிக்கு இதுவரை 8 தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இது 9வது தேர்தல். இப்போதான் முதல் முறையாக ஓர் இடதுசாரியாக அறியப்பட்ட ஒருவர், அதிலும் பழைய ஜேவிபியினுடைய இன்றைய வடிவமாகிய தேசிய மக்கள் சக்தி அதன் சார்பில் அனுரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே அந்த போராட்டத்தினுடைய நேரடி விளைவு என்பதால் இது பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது. ராஜபக்சே குடும்பம் தூக்கி எறியப்பட்டது. இந்த தேர்தலில் அவர்கள் குடும்பத்தில் இளையவரான நபல் ராஜபக்சே நிறுத்தினாங்க. அவர் பரிதாபத்துக்குரிய படுதோல்வி அடைந்திருக்கிறார். ஊழல், குடும்ப ஆட்சி, அவங்களுடைய பொருளியல் கொள்கைகள் எல்லாவற்றையும் மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. ரணிலை தூக்கி நிறுத்துகிற முயற்சி தோற்று போச்சு. அனுரகுமார் வெற்றி பெறப்போவது தெரிந்ததால் இந்திய அரசு அனுரகுமாரையும் அவருடைய கட்சியினுடைய செயற்குழுவையுமே டெல்லிக்கு வரவழைத்து சில மாதங்கள் முன்பே பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார். அதனால இது புதிய செய்தியே இல்லை. நமக்கெல்லாம் இயல்பா அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனா இந்த தேர்தலில் அனுரகுமார் பொறுப்புக்கு வருகிறார் என்பதையும் கடந்து தமிழர்களுக்கு வேறு செய்திகள் உள்ளன. அனுரகுமார் வெற்றி அப்படின்றது வந்து, இப்ப அனுரகுமாரை வந்து வெற்றி பெறுவதற்கு சில மாதங்கள் முன்பே அவரையும் செயற்குழுவையும் இந்திய அரசு அழைத்து பேசுது அப்படின்றது ஒரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தொடர்? ஏன்னா ஏற்கனவே ஜேவிபி வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்திய போது அதை ஒடுக்குவதற்கு இந்திய அரசு உதவி செய்ததாக எல்லாம் தகவல் இருந்தது. அப்போ அவர்களை அழைத்து பேசுகிறார்கள் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மட்டுமல்ல, 70-71 ஜேவிபி எழுப்பிய முழக்கங்களில் முக்கியமான ஒன்று இந்திய விரிவாதிக்க எதிர்ப்பு என்பது. அப்பயே அவங்க அந்த முழக்கம் எழுப்பினாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை 1987 அவங்க தீவிரமாக எதிர்த்தார். அதுக்கு இன்னொரு காரணம், இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்திய இராணுவம் வடக்கு கிழக்கில் இறக்கப்பட்ட பிறகு சிங்கள இராணுவம் முழுமையாக ஜேவிபி ஊழியர்களை ஒழித்து கட்டுவதில் ஈடுபடுத்தப்பட்டது. அதற்காகவும் தான் அவங்க எதிர்த்தார்கள். இந்த இன்னும் சொல்ல போனால் அவங்க இந்திய எதிர்ப்பை மிக தீவிரமாக கொண்டுட்டு போனாங்க. அந்த பம்பாய் வெங்காயம்னு ஒன்று விட்டுறாங்க, அதை வந்து பெரிய வெங்காயம்னு பேர் மாற்றினாங்க. இன்னும் அந்த பருப்புக்கெல்லாம் கூட இந்திய பேர் இருந்து அதை மாற்றினாங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக இந்திய எதிர்ப்பை காட்டினாங்க. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட வந்திருக்கிற ஒரு மாற்றம் என்னன்னா, தேர்தல் வழியாக ஆட்சி பொறுப்பு ரோஹண விஜயவேரா வந்து ஜேவிபியை நிறுவிய போது அவர் பேட்ரிஸ் லுமும்பா பல்கலைக்கழக மாணவர். அவர் ஒரு மார்க்சியத்தில் ஈடுபாடு கொண்டு ஒரு இடைசாரி புரட்சி நடத்துவது என்றுதான் முயன்றார். அது தோற்ற பிறகு அவரே வந்து குற்றுயிரும் குலையுருமாக தகன மேடையில் வைத்து எரிக்கப்பட்டார் என்று செய்தி. அந்த அளவு கொடூரமான அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இவர்களுக்கு எதிரான அடக்குமுறை என்பது உலக அளவில் எதிரொலித்தது. ஐநாவில்லாம் அதை பற்றி பேசப்பட்டது. அவங்க அதிலிருந்து மீண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தாங்க.
ஆனால் தேர்தல் அரசியலில் இதுவரை இவ்வளவு பெரிய வெற்றி அவர்கள் கண்டதில்லை. அவங்க சிங்கள பேரினவாதத்தையும் அவங்களுடைய இடதுசாரி கொள்கைகளையும் இணைத்து அதை தீவிரமாக கடைபிடித்தார்கள். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக எழுப்பிய முழக்கத்தின் அடிப்படையில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சிங்கள மக்களிடையே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா இலங்கை முழுவதிலும் பெற்ற வெற்றி என்று இதை அழைக்க முடியாது. ஏன்னா இலங்கை என்பது இரண்டு தேசங்களை கொண்ட ஒரு தீவு நாடு. தமிழ் தேசத்தில் அவருக்கு எந்த பெரிய வெற்றியும் கிடைக்கல, ஆனால் சிங்கள தேசத்தில் அவருக்கு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்படிதான் புரிந்து கொள்ளணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அந்த சிக்கலை இவர்கள் அணுகுகிற முறையே என்னன்னா, அவ்வப்போது வரக்கூடிய ஆளும் கும்பலோடு நல்ல உறவு வைத்துக் கொண்டு ஒரு புவிசார் அரசியல் நடத்துவது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்திய பெருங்கடல்ல ஒரு போட்டி இருக்கு, அதுல இலங்கையில் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்றது என்று. ஆனால் தொடர்ந்து இந்த கொள்கை தோற்றுக்கொண்டே இருக்கு. வங்கதேசத்தில் தோற்றது, நேபாளத்தில் தோற்றது, மாலத்தீவில் தோற்றது, இப்போ இங்கேயும் அந்த கொள்கை தோற்று தான் போயிருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு அவ்வளவுதான் தெரியுது. அதை தாண்டி ஒரு அறிவார்ந்த அயலுறவு கொள்கை, தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் சமூகத்திற்காக நிற்பது, விழுமியங்களின் அடிப்படையில் அறநெறி அடிப்படையிலான அயலுறவு கொள்கை இந்தியாவுக்கு இல்லை. ஏன்னா இந்திய அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மையில் ஒரு புத்தகத்தில் என்ன எழுதுகிறாருன்னா, நான் பகவத்கீதையை பின்பற்றி இந்தியாவின் அயலுறவு கொள்கையை நடத்துகிறேன். பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய வெற்றிக்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நீ ஏன் உக்ரைன் பக்கம் நிற்கலை, ஏன் ருஷ்யா பக்கம் நிற்கலன்னெலாம் கேட்குறாங்க. இஸ்ரேல் பக்கம் நிற்கிறியா, பாலஸ்தீனத்தின் பக்கம் நிற்கிறியா என்றெல்லாம் கேட்குறாங்க. எங்களுக்கு எங்கள் நலன்கள், இந்திய நலன்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் நாங்கள் நிற்போம், என்ன வேணாலும் செய்வோம். இது வந்து பகவத்கீதைகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. யார், ஜெய்சங்கர் சொல்கிறார், இந்திய அயலுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் இந்த காலத்தில். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கேயும் அப்படி தான். அவங்களுக்கு ரணிலை ஆதரித்து பார்த்தாங்க, அப்புறம் ரணிலையே தோற்கடிக்க முயற்சி பண்ணாங்க. என்ன, தமிழர்கள் சார்பில் பேசுவதற்கு தனக்கு ஒரு உரிமை இருப்பதாக இந்தியா கருதி கொள்ளுது. இந்த முறை என்னன்னா, சிங்களமும் இந்தியாவை நிராகரித்து விட்டது, தமிழ் மக்களும் நிராகரித்து விட்டார்கள். தமிழ் மக்களை இவங்க பகடைகள் மாதிரி உருட்ட நினைத்தார்கள். இந்த தேர்தலில் நாங்கள் சொல்றவங்களுக்கு வாக்கு போடுங்க, நாங்கள் சொல்றபடி நடந்துங்க, அப்படி நடந்துக்க மறுத்துட்டாங்க தமிழ் மக்கள். அதான் உண்மை. ஓகே, இப்ப அமைந்திருக்கக்கூடிய அரசு தமிழர்கள் குறித்த பார்வை என்ன? அவ இப்ப தமிழ்நா நம்ம பொறுத்த வரைக்கும் இலங்கையில வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஒரு பார்வை, இன்னொன்னு அயலுறவு கொள்கைன்றது ஒரு பார்வை. ஆனா அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இப்போது அமைந்திருக்கக்கூடிய அரசு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது, அந்த நிலையில இந்த அரசு என்ன முடிவெடுக்க போகிறது? மொத்தத்தில் 1948 எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையினுடைய முதன்மை முரண்பாடே தமிழ் தேசிய இனத்திற்கும் சிங்கள அரசுக்குமான முரண்பாடு தான். இதில் எல்லா கட்சிகளைப் போலத்தான் ஜேவிபியும் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. பழைய கதையெல்லாம் மறந்துட்டா கூட, 2009 முள்ளிவாய்க்காலில் உச்சம் கண்ட அந்த இனவழிப்பு, அந்த போரில் ராஜபக்சேக்கு ஆதரவாக நின்ற இயக்கம்தான் ஜேவிபி. தமிழர்களை அழித்தொழிப்பதற்கு இவங்க ஆதரவாக நின்றாங்க, பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரில். எனவே இனவழிப்பு போரில் பங்கு கொண்ட ஒரு இயக்கம் இது. அண்மையில் அனுரகுமார் என்ன சொல்றாருன்னா, இதுவரை நாங்கள் ஆட்சியிலேயே இருந்ததில்லை, ஆட்சியாளர்கள் தானே தமிழர்களை அழித்தார்கள், எங்களை அப்படி பழி சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்றார். ஆனால் இவங்க ஆதரித்தார்கள், ராஜபக்சே அரசினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஆதரித்தார்கள். இந்தியாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை கூட ஆதரித்தார். அதனால எந்த விதமான மாற்றமும் அதில் இல்லை. சரி, 2009 இனவழிப்புக்கு பிறகு தமிழர்கள் ஈடுசெய் நீதி கேட்கிறாங்க, ரெமெடியல் ஜஸ்டிஸ் கேட்கிறாங்க, அரசியல் தீர்வுக்கான பொது வாக்கெடுப்பு கேட்கிறாங்க, காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தரும்படி கேட்கிறாங்க, இராணுவம் ஆக்கிரமித்துள்ள நிலங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்கிறாங்க, அரசியல் கைதிகள் போர்க்கைதிகள் விடுதலை கேட்கிறாங்க. இதுல எதுலேயுமே அனுரகுமார் திசநாயக்காவுக்கு அல்லது ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு தமிழர் சார்பு நிலைப்பாடு இல்லை. இந்த முறை தேர்தல் அறிக்கையில் பொதுவாக அரசியல் கைதிகள் விடுதலை இதெல்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே தெளிவாக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தமிழ் தேசிய இனம் என்ற ஒரு தேசிய இனம் அந்த தீவு நாட்டில் இருக்கிறது. அது அரசுக்கு உரிமையுடைய ஒரு இனம். இட் இஸ் ஏ நேஷன் வித்தவுட் ஏ ஸ்டேட்.
a nation that is entitled to have its own state. இதான் அடிப்படை உண்மை. இதை எந்த சிங்கள கட்சியும் ஒத்துக்கொள்றதில்லை, இவரும் ஒத்துக்கொள்றதில்லை. அதை ஒத்துக்கொண்டால் தான் மற்றதெல்லாம் பேச முடியும். இனவழிப்புக்கான நீதி பற்றி அவங்க பேசுறது இல்லைங்கிறது மட்டுமில்ல, நடந்த கொடுமைகளை பற்றி அனுரகுமாரோ அல்லது இந்த ஆளுங்கட்சியோ இதுவரை வருத்தம் தெரிவித்தது கூட இல்லை. அவங்க இது மாதிரி தமிழர்களுக்கு நேர்ந்து விட்டது, இதற்காக நாங்கள் வருந்துகிறோம், அதற்காக நாங்கள் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோருகிறோம், அல்லது குற்றமிழைத்தவர்கள் இப்ப வெள்ளை வேன் கடத்தல லசந்த விக்ரமதுங்காவை கூட கடத்தி கொண்டு கொண்டுட்டாங்க, வழக்கே வந்துடுச்சு, குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அவங்களை தண்டிக்க வேண்டும் என்று இந்த கட்சி கேட்டதில்லை. சிங்கள இராணுவத்தினரை, குற்றமிழைத்த இராணுவ அதிகாரிகளை கூண்டில் ஏற்றுகிற கோரிக்கையே இந்த கட்சியிடம் கிடையாது. எனவே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சிங்கள கட்சிகளைப் போலவேதான் இவங்களுடைய அணுகுமுறையும் இருக்கு. கடந்த காலத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இணை எதிர்த்தார்கள், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படியான வடக்கு கிழக்கு இணைப்பை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்காடி அதை ரத்து செய்தது இதே ஜேவிபி தான். ஆழிப்பேரலை சுனாமி நேர்ந்த போது நாட்டில் ஒரு பகுதியில் புலிகளின் கட்டுப்பாடு இருப்பதை சர்வதேசமே அங்கீகரித்து நாங்கள் உங்களுக்கு உதவி பண்றோம், உதவி பண்ணுனா சிங்கள அரசு கையில மட்டும் கொடுக்க மாட்டோம், புலிகள் கையில மட்டும் கொடுக்க மாட்டோம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, பிட்டோம்ஸ்னு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் கையில தான் நாங்கள் உதவிகளை கொடுப்போம். ஏன்னா சிங்கள பகுதிகளை காட்டிலும் அதிகமா ஆழிப்பேரலையில பாதிக்கப்பட்ட தமிழ் பகுதிகள் தான். ஏன்னா கடல் ஓரம் வந்து தமிழீழத்திற்கு அதிகம், சிங்கள பகுதியை காட்டிலும் அதிகமான நீளத்திற்கான கடற்கரை தமிழீழத்திற்கு இருக்கு. சிங்கள அரசுக்கு அப்ப இருந்த ஒரே ஒரு கவலை, இந்த ஆழிப்பேரலையில பிரபாகரனும் மற்ற தலைவர்களும் செத்து போயிட மாட்டாங்களாங்கிற கவலை தான். ஆழிப்பேரலை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு பிரபாகரன் எல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் வந்து மக்களுக்கான துயர்துடைப்பு பணிகளில் ஈடுபடுத்தார். அந்த பீட்டோம்ஸை கலைத்ததும் இதே ஜேவிபியினுடைய முயற்சி தான். இது மாதிரி கொடுக்கக்கூடாது, உதவி கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்தவங்களும் இவங்க தான். அதனால தொடர்ந்து இவர்களுக்கு வந்து ஒரு தமிழ் எதிர்ப்பு போக்கு இருக்கு. அதுக்கு காரணமாக அவங்க சொல்லிக்கொள்வது இந்திய எதிர்ப்பு. இந்திய அரசின் மேலே அவங்களுக்கு எத்தனையோ நியாயமான குறைகள் இருக்கலாம், எதிர்க்கப்படுத்தி நமக்கு மறுப்பே இல்லை. இந்திய அரசை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நம்ம கேட்கல. ஆனால் இந்திய அரசை காரணம் காட்டி தங்கள் நாட்டுக்குள் இருக்கிற தமிழ் சமுதாயத்தை எதிர்ப்பது தான் ஜேவிபியினுடைய அணுகுமுறை. அது ஒரு சிங்கள பேரினவாத கட்சி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் அவங்க தொடர போறாங்க. தமிழ் மக்கள் இதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ இந்திய இலங்கை உறவு பற்றியும் சொல்லியாச்சு, தமிழர் இலங்கை உறவு பற்றியும் பேசியாச்சு. இதை தாண்டி அமைகின்ற அனுரகுமார அரசின் அரசு அரசினுடைய ஆட்சியில நாம கவனிக்க வேண்டிய முக்கிய புள்ளிகள் அப்படின்னு நீங்க கருதுவது என்ன? ஏன்னா ஒரு ஒரு சித்தாந்த அடிப்படையில ஒரு மார்க்சியத்தை தத்துவமாக கொண்டவர்கள்னு அவங்க முன் வச்சுக்கிறாங்க, சோசியலிசம் தான் கொள்கை என்று பிரடம் பண்றாங்க. அப்ப அவர்களுடைய சாய்வு இயல்பாகவே வந்து சீனாவின் பக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம், ஆல்ரெடி அது அப்படிதான் பேசப்படுகிறது. அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் என்னன்னு? அதாவது சீனா போதல்ல மார்க்சியத்தின் பக்கம் என்ன தானே, சீனா பக்கம் நிக்கிறவங்க மார்க்சியத்தின் பக்கம் போறாங்க, சீனாவே அதெல்லாம் கை கழுவிடுச்சு. அதனால இவங்க எங்க போய் நிக்கிறது, எங்க பொருளை விற்கிறதுக்கு சந்தை கிடைக்கும்னு தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு சீனா. அது ஒன்றும் சோசியலிசத்தை பரப்புவதற்கான சந்தை அல்ல. ஜேவிபிக்கு எதிராக அன்னைக்கு இந்தியா உதவிய போது சீனாவும் உதவினுச்சு, மறந்துடாதீங்க. சினிமா பண்டாரநாயக்காவுக்கு இந்தியாவும் உதவி பண்ணுச்சு, சீனாவும் உதவி பண்ணுச்சு. எதுக்கு? ஜேவிபியை ஒழிக்கிறதுக்கு. அதனால அவங்களுக்கு அந்த ஆதிக்க போட்டி என்பது ரொம்ப பழசு. இப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்சியத்தின் அடிப்படையில தேசிய இனங்கள் சுயநிலை உரிமை, எனக்கு சில பேரை தெரியும். எப்படின்னா அவங்க கைதாய் சிறையில் இருக்கும்போது நம்ம ஈழ போராளிகளும் அதே சிறைகளில் இருந்ததுண்டு. அப்ப நடந்த விவாதங்களில் அவர்களில் சிலர் தமிழ் மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவா வந்தது உண்டு. ஆனா அதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட விதிவிலக்கு. மொத்தத்தில் அந்த இயக்கம் என்பது தமிழ் மக்களுடைய போராட்டம் வளர வளர தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தில் தான் அது வளர்ந்து போனுச்சு. இப்ப நமக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, அது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், 2009 இனவழிப்புக்கு பிறகு, இனவழி இதுதான் ரொம்ப முக்கியமா வலியுறுத்துறேன், இனவழிப்பு என்பது ஒரு உண்மை. இதை வந்து கனடா நாடாளுமன்றம் ஒத்துக்கொண்டிருக்கு. போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடந்தன என்று ஐநா அறிக்கைகள்ல சொல்லப்பட்டிருக்கு.
மனித உரிமை பேரவை தீர்மானங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் உச்சமாக 2015 ஐநா மனித உரிமை பேரவையில ஒரு மனதான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் யாருன்னா எல்லா நாடுகளும் 47 உறுப்பு நாடுகளும் சேர்ந்துதான் அந்த தீர்மானத்தை இயற்றினாங்க. முன்மொழிந்த நாடுகள்ல இலங்கையும் உண்டு. அந்த தீர்மானத்தை இலங்கை ஒத்துக்கொண்டது. அந்த தீர்மானம் என்ன சொல்லுது, நீங்க பன்னாட்டு பொறியமைவு வேணும்னு கேக்குறீங்க, இலங்கை வந்து உள்நாட்டு பொறியமைவு கேக்குது, ரெண்டும் இணைந்த ஒரு கலப்பு பொறியமைவை ஏற்படுத்துவோம், ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம். அது எப்படி அது இருக்கும்னா, இலங்கையில் சிறப்பு தீர்ப்பாயங்கள் அமைத்து போர் குற்றங்கள் யார் இழைத்திருந்தாலும் அதன் மீது விசாரணை நடத்துவோம். அந்த பொறிமுறையில் நீதிபதிகள், புலன் விசாரணை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாமே பல நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், குறிப்பாக காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இது மைத்ரிபால சிறிசேனா அதிபராகவும் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராகவும் இருந்தபோது ஐநா மனித உரிமை பேரவையில் ஒத்துக்கொண்டு ஒரு மனதாக இயற்றப்பட்ட தீர்மானம். ஓராண்டு கழிச்சு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும், ரெண்டாண்டு வேணும் கேட்டு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு வரைக்கும் நடக்கல, அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு பிறகு கோட்டபய வந்த பிறகு நாங்க இந்த ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்று வெளியேறி போயிட்டாங்க. இந்த தீர்மானத்தை சொல்லி தமிழர்கள்ட்ட பேசிய மேற்கத்திய நாடுகளோ இந்தியாவோ யாரும் அதை பற்றி அவங்க மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஐநா அவங்க மேல தடைகள் கொண்டு வரல, எதுவுமே செய்யல. ஆனா அப்படி வெளியேறி போயிட்டாங்க. வெளியேறி போனதற்கு பிறகு இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, பல மனித உரிமை மீறல்களுக்கு ஆளான ஒரு இயக்கம் தான் ஜேவிபி. ஜேவிபி இளைஞர்கள் 10,000 பேருக்கு மேல் சிங்கள அரசினால் கொலை செய்யப்பட்டவர்கள். ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியிலிருந்தா வர்ற, இப்பயும் அந்த கட்சி தான், வேற ஒரு பேர்ல தேர்தலில் நிக்கிறாங்க. எல்லா கட்சியும் பேரை மாத்தி நிக்கிற மாதிரி அவங்களும் நிக்கிறாங்க. அவர் வந்து கடைசியா உயிரோடு இருக்கும் போதே, அவர் இவ்வளவுக்கும் தேர்தல் அரசியலுக்கெல்லாம் வந்த பிறகு நடந்துச்சு இது. அவரை பிடித்து கொடுமையா சித்திரவதை செய்து ஒரு காவலர் சாட்சியம் சொல்றார், அவர் உயிர் போகாமல் துடித்து கொண்டிருந்த போதே அவரை மின்தகன மேடைக்குள் தள்ளி எரிச்சிட்டாங்கன்னு சொல்றார். அவ்வளவு கொடுமைகள்லாம் அனுபவித்த ஒரு இயக்கம் தான் ஜேவிபியும். சிங்கள இயக்கமா இருந்தாலும் அது பல கொடுமைகளை அனுபவிச்சிச்சு. இதே மகிந்த ராஜபக்ஷ ஐநா மனித உரிமை பேரவையில போய் ஜேவிபிக்கு பிரேமதாச அரசு இழைத்த கொடுமைகளுக்கு எதிராக முறைப்பாடு செய்தவர், பாதித்தவர் தான். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, ஒரு மனித உரிமை தளத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகள், இன்னும் சில பிரகீத் எக்னலி ஹோடா போன்ற சிங்கள பத்திரிகையாளர்களே கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க, அதுக்கெல்லாம் கூட நீதி இதுவரைக்கும் கிடைக்கல. அதற்கு நீதி கிடைக்கணும், குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றணும். நீங்க எந்த சர்வதேச சட்டமும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இலங்கை நாட்டு சட்டங்களின்படி கொலை செய்யறது குற்றம் தானே, அதுக்கு நடவடிக்கை கடத்துறது குற்றம் தானே, அதுக்கு நடவடிக்கை யாரும் எடுக்கல, இதுவரை எந்த அரசும் எடுக்கல. இவர் எடுத்தால் நல்லது, எடுக்கணும்னு நம்ம கேட்கணும். இரண்டாவதாக தேசிய நிச்சிகளுக்கு என்ன தீர்வு, இது வரைக்கும் என்ன நிலைமைன்னா, தமிழ் தேசம் என்ற ஒன்று இலங்கையில் இருப்பதை ஜேவிபி ஒத்துக்கொண்டதில்லை. எல்லாம் ஒண்ணு, இந்தியர்கள் இங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாரும் இலங்கையர்கள், தமிழர்கள் என்று ஒரு தேசிய இனமா ஒத்துக்கொள்றதில்லை. இந்த 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 அடிப்படை குறைபாடு இருக்கிற வரைக்கும் தேசிய நிச்சிகளுக்கு தீர்வு காண முடியாது. மார்க்சியோங்கிறீங்க, மார்க்சியத்தினுடைய உயிர் கொள்கைகளில் ஒன்று தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை. அப்ப இலங்கையில சிங்கள தேசிய இனத்திற்கு எப்படி ஒரு சுயநிர்ணய உரிமை உண்டோ, அதே போல் தமிழ் தேசிய இனத்திற்கும் உண்டு. நீங்க என்ன கேட்கலாம், நீங்க வந்து எங்களோட ஒன்னா இருங்கன்னு கேட்கலாம், ஆனால் முடிவு செய்ய வேண்டிய தமிழர்கள் தான். அப்ப என்ன பண்ணாங்க, 76 வெட்டுக்கோட்டை தீர்மானம், 77 பொது தேர்தல், அதற்கு மக்கள் கட்டளை அளித்தார்கள். அது டெமோக்ராட்டிக் மேண்டேட், ஜனநாயக கட்டளை. அந்த கட்டளையை மீறி சிங்கள அரசு 6 திருத்தம் கொண்டு வந்துச்சு. இந்த 6 திருத்தம் இருப்பதனால்தான் தமிழர்கள் தன்னுடைய அரசியல் வேணவாவினை, பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனை வெளியில சொன்னா சிறைத்தன்மை குற்றம், வெளிநாட்டுல போய் கூட அதை பத்தி பேசக்கூடாது, பத்திரிகையில எழுதக்கூடாது. இந்த நிலைமையை அவர் மாத்தம்.
தமிழர்களை நீங்கள் இணைந்திருங்கள்னு வேண்டுகோள் விடுங்க, ஆனா தமிழர்களை கட்டாயப்படுத்தி இணைத்து வைத்துக் கொள்ள கூடாது. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு. உலகத்துல இராணுவ அடர்த்தி மிகுந்த பகுதிகளில் காசாமுனை போல காஷ்மீர் போல இலங்கையினுடைய வடக்கும் ஒன்று. இராணுவத்தை வெளியே அனுப்புங்க. இராணுவத்தை எதுக்கு அப்படி குவிச்சு வச்சிருக்கிறீங்க, படைகளை குவித்து வச்சிருக்கிறீங்க? இது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளல. இது மாதிரி வரிசையா சில கோரிக்கைகள் இருக்கு. இதையெல்லாம் அவர் உடனடியாக நிறைவேற்றலாம். அதுக்கு பெரிய சட்ட திருத்தமும் வேற. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியை நான் ரத்து பண்ண போறேங்கிறார். அது சிங்களவர்களுடைய ஜனநாயகம் பற்றியது. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு முதன்மையா நிற்குது. இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு நல்ல செய்தி, ஒரே ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இதுவரைக்கும் தமிழர்கள் ஏதாவது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பது வழக்கமா இருந்துச்சு. போர் முடிஞ்ச உடனே சரத் பொன்சேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க, 2015 மைத்ரிபாலாவுக்கு போட்டாங்க, பிறகு மகிந்தாவுக்கு போட்டாங்க, கோட்டபாயாவுக்கு போட்டாங்க. ஆனால் இந்த முறைதான் தமிழர்கள் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அந்த பொது கட்டமைப்பு சார்பில் ஒரு பொது வேட்பாளரையே நிறுத்தினாங்க. ஒரு முகம் மட்டுமல்லாது, அந்த வேட்பாளர் பொது கட்டமைப்பு சார்பில் ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப தெளிவான தேர்தல் அறிக்கை. அவங்க ஒன்றும் தமிழீழம்லாம் கேட்கல. அதில் கேட்டால் பெறாது, நிற்கவே முடியாது அந்த நாட்டில், தடை சட்டம்னு உள்ள முடிச்சு போட்டுருவாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே அவங்களுடைய கோரிக்கைகள். இனவழிப்புக்கு ஈடுசெய் நீதி வேண்டும், பன்னாட்டுலக நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்த வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும், ஒரு பொது வாக்கெடுப்பு மூலம் அரசியல் தீர்வு காண வேண்டும் தேசிய நச்சுக்களுக்கு. இது தமிழர்களுடைய கோரிக்கை. இது அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு. இவ்வளவு கடுமையான சிக்கலுக்கு இடையில, எத்தனையோ துரோகங்களுக்கு இடையில, தமிழ் மக்கள் கணிசமான அளவுக்கு இந்த வேட்பாளருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, தமிழ் பகுதிகளிலேயே சஜித் கூடுதலா வாக்கு பெற்றிருக்கிறார் சொல்றாங்க. உண்மை என்னன்னா, தமிழரசு கட்சி என்ற பாரம்பரியமான கட்சி, செல்வா நிறுவிய பெடரல் பார்ட்டி, அது சஜித்துக்கு ஆதரவு கொடுத்தது, இந்தியா சஜித்தை ஆதரித்தது. ஆனால் அந்த தமிழ் பகுதிகள் உண்மையில தமிழ் பகுதிகளா இல்லை. நீங்க மட்டக்களப்புலையும் அம்பாறையிலையும் திரிகோணமலையிலையும் சிங்களர்கள் கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்க. இப்ப தமிழர் முஸ்லீம் முரண்பாடு வேற அங்க இருக்கு. முஸ்லீம் கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கல. இதையெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் தான் தமிழ் வேட்பாளர், பொது வேட்பாளர் பெரிய அளவுல கணிசமா ஓட்டு பெற்றிருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்கேயை காட்டிலும், அனுரகுமாரை காட்டிலும் அதிகமான வாக்குகளை அரியநேத்திரன் பெற்றிருக்கிறார். இது ஒரு புதிய செய்தி. இது சரி, தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலால் மனம் சோர்ந்து லட்சியங்கள் மீது நம்பிக்கை இழந்து கிடந்த அந்த தமிழ் மக்கள் நம்பிக்கையோடு ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இனி தமிழ் தேசம் தனி, சிங்கள தேசம் தனி. சிங்கள தேசம் அனுரகுமாரை தேர்ந்தெடுத்தது, தமிழ் தேசம் அரியநேத்திரனுக்கு தேர்ந்தெடுக்க முயன்றது என்ற செய்தி சிங்களத்திற்கும் உலகத்திற்கும் தெரிய வரும். தமிழர்கள் என்னதான் கேட்கிறாங்க என்று ஒரு கட்சி ஒரு தலைவரை பார்க்க வேண்டாம், இந்த பொது கட்டமைப்பினுடைய கூட்டறிக்கையை பார்த்துக்கலாம். ஏற்கனவே எழுக தமிழ், பொட்டுவில் பொலிகண்டி பயணம், ஐநா மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு கடிதம் என்று பல வழிகளில் இந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. இந்த முயற்சிகளுடைய ஒரு புதிய திருப்பம் என்னன்னா, கணிசமான அளவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அவங்க 1.2 விழுக்காடு, 1.7 விழுக்காடு, ஏங்க இலங்கை முழுவதிலும் அது. நீங்க மொத்த மக்கள் தொகையிலேயே அவங்களுடைய விழுக்காடு வெறும் 15 விழுக்காடு தான். ஏராளமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க, சிறதி கிடக்கிறாங்க. தமிழ் பதவிகளுடைய டெமோகிராபி கம்போசிஷனையே எடுத்து வச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் இடையில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது இந்த தேர்தலில் ஒரு புதிய செய்தி. அனுரகுமார் உண்மையான அமைதியை விரும்பினால், அவர் வந்து ஒரு பொருளியல் முன்னேற்றத்தை விரும்பினால், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், பொருளியல் நெருக்கடிக்கு காரணமே இனச்சிக்கல் தான். இலங்கை யாரோட போர் புரிஞ்சிச்சு, எதுக்கு இவ்வளவு ஆயுதங்கள் வாங்கியது, எவ்வளவுக்கு இவ்வளவு இராணுவம் குவித்தது, தமிழர்களை அழிக்கத்தானே. நீங்க தமிழர்களை அழிக்கிற தேவை எங்கிருந்து வந்துச்சு, இன ஒடுக்குமுறையிலிருந்து வந்துச்சு. நீங்க இன ஒடுக்குமுறையை கைவிட்டால் இராணுவத்திற்காக நீங்கள்
செலவு செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அது மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஜனநாயக முடிவு, அமைதிக்கான முடிவு. அதை நம்ம எதிர்பார்க்கிறோம், செய்வாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள், நிறைய தரவுகளோடு எடுத்து சொன்னீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.